குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே. நம்ம சக்தி பீடம் சேனல் வாயிலாக இன்னொரு அற்புதமான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பானது பிப்ரவரி மாதம் 2022 ஆண்டிற்கான மாத ராசி பலன்கள். வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது மேஷ ராசி. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நேர்களே, நம்ம பலன்களுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு விரிவாக பார்த்துருவோம். மாதத்தின் தொடக்கத்தில் ரிஷபத்தில் ராகுவும் விருச்சிகத்தில் கேதுவும் இருக்காங்க, தனுசில் செவ்வாயும் சுக்கிரனும் இருக்காங்க, மகரத்தில் சனி புதன் மற்றும் சூரியன் இருக்காங்க, கும்பத்தில் குரு இருக்கு. இந்த மாதத்தின் முடிவு அதாவது 28/2/2022 அப்போ இந்த கிரக நிலைகள் எந்த மாதிரி மாற்றத்துக்கு உட்பட்டிருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ராகு கேது சனி குரு போன்ற வருட கிரகங்கள் அதே நிலையில தான் இருக்குங்க. மாற்றம் அடைந்திருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய் சுக்கிரன் சூரியன் மற்றும் புதன் இந்த கிரகங்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கு. சூரியன் மகரத்திலிருந்து கும்பராசிக்கு போயிட்டாருங்க. சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்க தனுசிலிருந்து மகரத்துக்கு போயிட்டாங்க, புதன் அந்த மகரத்திலே தான் இருக்காருங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த கிரக நிலைகள். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் மேஷராசி நேயர்களுக்கு 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்காங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. காரணம், 7 சுக்கிரன் 9 இடத்தில் இருக்கிறது சிறந்த அமைப்பு. மனைவி கணவன் தொலைதூர பிரயாணத்தின் மூலமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை சந்திக்கும் காலம். அடுத்து பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணிட்டுருக்கிறவங்க அந்த பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு முன்னேற்றம் விஷயமாக தொலைதூர பிரயாணத்திற்கு வாய்ப்பு உண்டு. தந்தையாரினுடைய ஆரோக்கியம் அவருடைய உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற நிலை ஓரளவுக்கு அதிகரிக்கும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு சனி மற்றும் சூரியன் சனி சூரியன் 10 இடத்துல நேர்ந்து தொழில் விஷயங்களில் பல அசௌகரியங்களையும் மாற்றங்களையும் கொடுக்கும். இது உங்களுக்கு ஜனவரி பாதியிலிருந்தே இந்த அமைப்பு இருக்கு, ஜனவரி அதாவது தைப்பொங்கல் ஸ்டார்டிங்லேருந்து. இருந்தாலும் அந்த ஒரு 15 இருக்கிற மாதிரியான அந்த அமைப்பு இதுக்கு மேலே இருக்காது. காரணம் என்னென்னா, சனி வந்து சூரியனோட அஸ்தங்கதம் அடைஞ்சாருங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். இப்போ வந்து அஸ்தங்கத்திலேருந்து வெளியே வந்து விலகிறாரு. அப்போ சனி அந்த அஸ்தமன தோஷத்திற்குள்ளேருந்து சூரியனுக்கும் சனிக்குமான கேப் அதிகமாகும்போது அஸ்தமன தோஷம் விலகுது. விலகும்போது என்ன ஆகும், உங்களுடைய தொழில் காரகன் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செய்வார், தொழிலில் இருந்த நெருக்கடிகளும் சிக்கல்களும் குறையும். வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல சீனியர் ஆஃபீஸர் இல்லை உங்களுக்கு பாஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கொடுத்த ப்ரெஷர் கொஞ்சம் குறையும், அந்த நெருக்கடிகள் விலகும், அந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ஃப்ரீயாக வேலை செய்கிறதுக்கான ஒரு அமைப்பு கிடைக்கும், சுதந்திரம் கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்த வளர்ச்சிகள் ஆல்ரெடி நடந்துக்கிட்டு தான் இருக்கும், இப்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக அந்த வளர்ச்சிகளை நீங்கள் வேலை செய்யலாம். இது மேஷத்திற்கான தொழில் அமைப்புங்க. அடுத்து லாபஸ்தானத்தில் சூரியன் மற்றும் குரு எப்போ, மாதத்தின் பாதியிலிருந்து, பிப்ரவரி மாதத்தின் பாதியிலிருந்து. சரி, இது வந்து ரொம்ப அற்புதமான அமைப்பு தாங்க. ஏன்னா உங்கள் பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் லாபஸ்தானத்துக்கு வர்றது வந்துட்டு குழந்தைகளால் லாபம், இந்த கிரிப்டோ ஷேர் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கவங்க இந்த டைம்ல வித்திங்னாக்க நல்ல லாபகரமான பலன் கிடைக்கும், காசு நல்ல பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். எதுக்கும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தையும் ஒரு தடவை நல்லா அலசிக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்க. அதே போல லாபம், தொழில் லாபம், வாழ்க்கையில் சந்தோஷம், திருப்தியான நிலை, இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கும். இது தவிர உங்க ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் இருந்த கேது கொஞ்சமாக அப்படியே 7 இடத்துக்கு நகர்ந்துக்கிட்டு இருக்காருங்க. கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டார். அதாவது கேட்டையில் இருந்தார் ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் அனுஷ நட்சத்திரத்தில் சனியோட சாரத்தில் இருந்தார். சனி உங்களுக்கு 10 இடத்துல இருக்குது. அப்போ 10 சனியின் சாரத்தில் இருந்த கேது தொழில் விஷயங்களில் சில அலைக்கழிச்சல்களையும் சில தாமதங்கள் தடைகளையும் கொடுத்துட்டு இருந்தாருங்க. இருந்தாலும் அந்த சனியின் சாரமும் முடிஞ்சு இப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட அவர் வந்து குருவோட சாரம் விசாகத்தினுடைய கடைசி பாதத்துக்கு வந்துட்டாருங்க. இது ஒரு வகையில் ஒரு நல்ல அமைப்பு தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, கேதுவினால் ஏற்படும் அந்த பிரச்சனைகள் வந்துட்டு பெருமளவு உங்களுக்கு அட்டமஸ்தானத்திலிருந்து விலகுது. நோய் தொல்லை
மற்றபடி கணவன் மனைவி உறவுகளில் இருந்து விரிசல் இதெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டு வருதுங்க. உங்கள் மனைவி அல்லது கணவன் உறவினர்களால் ஏற்பட்ட அவமானம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து மறைந்து அவர்களோட திரும்பி நீங்கள் உறவுகளை புதுப்பிக்கும் ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு, கணவன் அல்லது மனைவி உறவினர்கள். இதெல்லாம் வந்துட்டு இந்த கேது வேலை. ராகுவால் என்ன பண்ணுது, ராகு வந்துட்டு உங்கள் ராசியை நோக்கி வர்றாரு. அப்போது இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டார். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க கார்த்திகை ஒன்றாம் பாகத்துக்கு பக்கம் வந்துட்டாருங்க. அப்போது கார்த்திகை ஒன்றாம் பாகத்துக்கு ராகு வரும்போது, சூரியன் சாரத்தில் ராகு வரும்போது என்னாகுனாக்கா வெப்ப நோய்கள், வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்கள், கண்ணில் எரிச்சல், கண்ணில் தண்ணி வர்றது, சூடு சம்மந்தமான நோய்கள், இந்த மாதிரியான அம்மை கொப்புளம் இந்த மாதிரி நோய்கள் வர வாய்ப்புண்டு. அப்போ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கணும். தந்தையாருக்கும் உங்களுக்குமான உறவு நான் முன்னாடி சொன்னேன், திருப்திகரமாக இருக்கும்னு. இந்த ராகுவால் ஒன்று அந்த உறவில் ஏதாவது சின்ன விரிசல் வரலாம், அல்லது அப்பா விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒரு வேலைக்காகவோ இல்லை ஏதோ ஒரு தொழிலுக்காகவோ அப்பா கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு நிலை வரலாம். அதே போல இது தவிர உங்க ராசிக்கு 3 மற்றும் 6 முயற்சி ஸ்தானாதிபதி புதன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது புதிய தொழில் முயற்சிகள் எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்கும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கு இல்லை, இந்த ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கவங்க வேற ஜாப் செக் பண்ணி பார்க்கலான்னு முயற்சி பண்றது இந்த காலகட்டத்தில் பண்ணீங்கனாக்கா அது நல்லா இருக்குங்க. ஸோ இது ஒரு நல்ல அமைப்பு, அற்புதமான அமைப்பு. மொத்தத்தில் மேஷத்திற்கு இந்த பிப்ரவரி மாதம் பல நல்ல பலன்களை தர காத்துக்கிட்டு இருக்கு. லாபஸ்தானத்தில் சூரியனும் வரப்போறாரு, இதுதான் கூடுதல் அட்வான்டேஜ். அதனால நல்ல அற்புதமான பலன்கள் உங்களை நோக்கி வர காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதத்தின் முடிவில் கிட்டத்தட்ட ராகு எது பெயர்ச்சி ஆகிறதுக்கு ஈக்குவலான ஒரு நிலைக்கு வந்துடுவாங்க. அப்போது 2ஆம் இடத்துல இருந்த ராகு லக்னத்திற்கு ராசிக்கு வர்றாரு, மேஷத்திற்கு 8ஆம் இடத்துல இருந்த கேது 7ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ ஆரோக்கியத்தில் இந்த கண்டங்கள், கெட்ட செய்தி, இந்த மாதிரியான விஷயங்களில் கெட்ட நபர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்த நம்ம மேஷராசி நேயர்களுக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனை எல்லாமே இப்போ தீந்துரும். ஆனால் புதுசாக ராகுகேது வர்ற இடம் கணவன் மனைவிக்கான உறவுகளில் வருது. அப்போது மனைவி அல்லது கணவனின் ஆரோக்கிய நிலைகளில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படலாம், அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஒரு அமைப்புங்க. நல்ல சிறப்பான நாள் தான் நம்ம மேஷராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பான பலன்களை அடக்கியிருக்குங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட வழிபாடுகள்னு பார்த்தீங்கன்னாக்க காலபைரவரை வழிபடுங்க. ஏன்னா 8ல் இருக்கக்கூடிய கேதுவை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதா அவர். அதே மாதிரி இந்த சர்ப்ப கணபதி அல்லது உச்சிஷ்ட கணபதியை நீங்கள் வழிபடலாம், அதுவும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் எது செஞ்சாலும் 9, 18, 27 எண்ணிக்கையில் செய்யுங்க, அது நல்ல பலனை கொடுக்கும். அதே போல் இந்த மாதத்திற்கு உங்களுக்கு ராசியான நிறம் சிகப்பு, இரத்த சிறப்பு காவி நிறம், சரிங்களா? திசைகள்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிழக்கு மற்றும் தென்கிழக்கு திசை உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரி நேர்களே, நம்ம மேஷராசி நேர்களுக்கான பிப்ரவரி மாத பலன்களின் முடிவுக்கு வந்துட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களில் யாராவது உறவினர்களில் மேஷராசி நேர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி இதை இந்த வீடியோ அவங்களும் தெரிஞ்சுக்க உதவி பண்ணுங்கள். இந்த பதிவு பற்றின ஏதாவது டவுட்ஸோ சஜஷன்ஸோ கமெண்ட்ஸோ இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கீழே பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய கன்ஸ்ட்ரக்டிவான கமெண்ட் அதாவது நல்ல பதிவுகள் நிச்சயமாக பதில் சொல்லப்படும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராகி ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.